ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடெக் தமிழ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் கொடுத்து ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லிரிக் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து அலைட் மோஷன் மட்டும்தான். இதெல்லாம் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து, அதாவது லெமன் மில்க் ஃபாண்ட்டு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு 86 ஃபாண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் நம்ம சேனலை யூஸ் பண்ணியிருக்க எல்லா டியூட்டோரியலுமே அதில் இருக்கிற ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணால் நான் வந்து அதை மட்டும் தனியாக கொடுக்குறேன். இப்போதையும் நான் கொடுக்குற அந்த 86 ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே செம்மையாக இருக்கும். எல்லாமே ட்ரெண்டிங்கான ஒரு ஃபாண்ட்ஸ் தான். ஸோ அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரேஷியோவில் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1:1 ரேஷியோவில் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற க்ரீன் கலர் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி 1:1 கிளிக் பண்ணி உங்களோட என்ன இது வேணுமோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ரெஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த லேடி ஃபோட்டோ. ஸோ இந்த கேர்ள் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க, ஏன்னா சைடில் கொஞ்சம் தெரியுற மாதிரி இருக்குது. ஸோ ஜூம் பண்ணிக்கோங்க. இன்னும் ஜூம் பண்ணுற மாதிரி வரும், ஏன்னா அந்த பல் சைஸ்லாம் ஆட் பண்ணால் அது அப்போ அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சாங் ஆட் பண்ணணும். சாங் வந்து நான் வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணதுன்னு எடுத்து. ஓகே நண்பா, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த சாங் எடுத்துட்டேன். அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். மேலே 3 டாட் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒயிலட் கலரில் இருக்கிறது தான் சாங், ப்ளூ கலர் இருக்குது வீடியோ. அதை எடிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு அந்த சாங் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம எப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ லாஸ்ட்டில் வந்துடுறேன். இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து லாஸ்ட்டு வந்துட்டு இந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட்டுக்கு அப்படி வந்துடும். ரொம்ப ஈஸி தான். ஸோ இது போல் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் ஆட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அதில் இருக்க எஃபெக்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் எஃபெக்ட்ஸ் சொல்லி கொடுத்துறேன். ஸோ அதில் இருக்க எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதில் வந்து எஃபெக்ட்ஸ் போய் ஆட் எஃபெக்ட்ஸ் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் மூவ் பண்ணி கலர் அண்ட் லைட் அப்படின்னு இருப்பது இங்கே இந்த இடத்துல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 4 கலர், சரி கொஞ்சம் நாய்ஸாக இருக்குங்க, கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே 4 கலர் கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண தான் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு நிமிஷங்க ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கிறேன், நோட்டில் இருக்குது. ஸோ எஃபெக்ட்ஸ் எல்லாம், ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நைட்டில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு கலர் 1 அப்படின்றத வந்து ரெட் கலர் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் கலர் வந்து க்ரீனாக இருக்கா, அதையும் ரெட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 2 கலர் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் வந்து பொசிஷன் அப்படின்னு ஒரு இருக்கா, அது வந்து எக்ஸ் வந்து 107 வச்சுக்கோங்க. புரியுதுங்களா, 107 எக்ஸ் வந்து. ஸோ இது மாதிரி 107 இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருக்கிறது வந்து -500 அப்படியே இருக்கட்டும். அது கீழே இன்னொன்று வந்து கலர் 2 ரெட் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ் வந்து -70 வச்சுக்கோங்க. இது சிந்த அதாவது இந்த சைட் பண்ணும் -70, ஃபுல் -70 பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -70 கரெக்டாக வச்சுட்டேன். கீழே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து -500 இருக்கா, அதை வந்து அப்படியே 509 அப்படின்னு மாற்றிடுங்க. ஸோ இந்த சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 509 அப்படின்றத அப்படி சேஞ்ச் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இருக்கிற ப்ளூ வந்து அப்படியே விட்டுருங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. 500 அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிறது 00, அது ரெண்டும் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். மற்றதெல்லாம் மற்றது நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ளெண்ட் வந்து 100% கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபோ அப்படின்னு இருக்கா, அது வந்து 34 வைங்க. அப்போ தான் கொஞ்சம் இதில் வந்து டார்க்காக தெரியுது, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். 34 வச்சுருங்க கரெக்டாக. ஸோ இதில் வந்து பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. புரியுதுங்களா, இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஃபோட்டோ, இது கொஞ்சம் கலர் தெரியும். அது ஏன்றது நான் பின்னாடி சொல்கிறேன், இந்த கலர் ஏன் வைக்கிறோன்றது. ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்னென்னா, மறுபடியும் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு பல்ஸ் சைஸ் அப்படின்ற உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அது வந்து எங்கே இருக்குன்னா கொஞ்சம் மேலே இருக்கிறத ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொஞ்சம் மேலே தூக்குனிங்கன்னா பல்ஸ் சைஸ் அப்படின்றது இங்கே இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஸ்டார்டிங் ஒன்று இருக்கும், அதாவது 0.16 வச்சுக்கோங்க. சாரி, 0.16 ஃப்ரீக்வன்சி அப்படின்றது. ஸோ இது வந்து கரெக்டாக செட் பண்ண முடியாது சீக்கிரமாக, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வச்சுக்கோங்க. கீழே இருக்க ஸ்ட்ரிங்க் அப்படின்னு இருக்கா, அது வந்து 0.90 அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 90 வச்சுட்டேன். சாரி, அது 9.1 இருக்குது, இட்ஸ் ஓகே பரவாயில்ல. ஸோ க்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கா, அது வந்து 1.08 இல்லை 1.10 கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பேஸ் வந்து எதுவும் பண்ணாதீங்க. கீழே வந்து சைன் அப்படின்றத அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இந்த இது முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆட் எஃபெக்ட்ஸ் போய் ஸ்விங்
கரெக்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணே மூணு எஃபெக்ட் தான், ரொம்ப ஈஸியான எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்விங் அப்படின்றது வந்து எதில் இருக்குன்னா, அதே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்விங் லாஸ்ட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்விங் கொடுத்துட்டு. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கா, அதில் வந்து 0.16 புரியுதுங்களா, 0.16 எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இதில் செட் பண்ணது கொஞ்சம் ஈஸி தான் இந்த மாதிரி இருந்தால். ஸோ ஆங்கிள் அப்படின்னு இருக்கா, அதில் வந்து -49, சாரி இந்த சைட் கிளிக் பண்ணும். ஸோ -4.9 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க, அதாவது ஸ்க்ரோல் பண்ணி அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் மைனஸ் எல்லாம் வைக்கிறீங்களோ அதுவே அந்த இடத்துல ப்ளஸில் வைங்க. நீங்கள் இங்கே வந்து 5 கூட வச்சுக்கோங்க, எந்த சேஞ்சஸும் வராது அந்தளவுக்கு. ஸோ அதனால் இதில் வந்து -5, மேலே -5, கீழே வந்து +5, இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இது எடிட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக 5 வச்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் இங்கே மேலே தான் இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பேஸ் 0 இருக்கட்டும், சைன் இப்படி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோ பார்த்த மாதிரி கரெக்டான ஒரு ஷேக், அந்த ஷேக் வந்து இப்போ உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே அவ்வளோ தான் வீடியோ ஈஸியாக தான் முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிரிக்ஸ் மட்டும் டைப் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன் வருதுனா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லிரிக்ஸ் வந்து இப்போ நான் வந்து 4 லெட்டர்ஸ், அதாவது 4 இது வர மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து லெமன் மில்க் அப்படின்னு இருக்கா, அது வந்து லெமன் மில்க் இட்டாலிக் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 86 ஃபாண்ட்டுமே இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க பாருங்க, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து எல்லா ஃபாண்ட்ஸுமே இதில் 86 ஃபாண்ட்ஸ் மட்டும் வாடி பக்காவாக கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒயிட் கலராக வச்சுக்கோங்க, ஒயிட் கலர் வச்சுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இது எட்டு வந்து கீழே வச்சுருங்க, புரியுதுங்களா. ஸோ இதைட்டு வந்து இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் வச்சு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல வச்சுட்டேன் இப்போ கரெக்டாக. ஸோ டெக்ஸ்ட் எஃபெக்ட் என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அவ்வளோ வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் எஃபெக்ட் என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கொஞ்சம் மேலே தூக்குனிங்கன்னா இங்கே வந்து ஆங்கிள் அப்படின்னு இருக்கா, அது வந்து 0.1 இல்லை 0.2 இந்த மாதிரி கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் அது வந்து எந்த சின்ஸும் வராது, ஓரளவுக்கு லைட்டாக தான் தெரியும். ஸோ ஸ்கேல் அப்படின்னு இருக்கா, அதில் வந்து 1.11 அப்படின்றத வச்சுருங்க, புரியும் நினைக்கிறேன். 1.11 வைங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான எஃபெக்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெச் வந்து என்னென்னா 0.72. என்னோடய ஆயிட் மோஷனை ப்ரீசெட் எடுக்க முடியல, இல்லை நான் ப்ரீசெட்டே கூட கொடுத்துருவேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, அது வந்து எடுக்க முடியல, நான் வேறு ஏதாச்சும் வெர்ஷன் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா அப்படின்னு இருக்கா, அது வந்து மைனஸ் பண்ணிடுங்க, -1.000 அந்த மாதிரின்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -1.00 எனக்கு வந்துருச்சு. ஸோ கீழே வந்து ஓவர் ரைட் அப்படின்றது, அதாவது லேயர் கொடுத்துருங்க, அது கீழே ஓவர் ரைட் ஃபில் கலர்னுக்கா அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இதை வந்து லைட் ப்ளூ கொடுங்க, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை லைட் ப்ளூ கொடுத்துருங்க. லைட் ப்ளூ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஏஸ் இன் ஏஸ் அவுட்னு இருக்கா, அதில் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வந்து -100 வைக்கணும். அண்ட் ஏஸ் அவுட், ஏஸ் இன் வந்து -100, ஏஸ் அவுட் வந்து +100. இதுங்க வந்து ஸ்மூத் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்மூத் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரேண்டம் ஆர்டர்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சீரி வந்து இதில் வைக்கிறோன்னா 0.17, புரியுதுங்களா, 0.17 கரெக்டாக வைங்க. நான் எடிட் பண்ண மாதிரி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும், 0.17 வச்சா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எஃபெக்ட் முடிஞ்சது. இந்த எஃபெக்டில் வந்து என்ன பண்ண போனால், நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு வந்து லிரிக்ஸ் கொஞ்சம் இது வரையும் வருது, நான் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போனால், இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, எஃபெக்ட்ஸ் போய்ட்டு அது இது போய்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கா, இதில் வந்து இப்போ எதுவுமே மூவ் ஆகாது அந்த லிரிக்ஸு. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட்ன்றது வந்து ஸ்டார்டிங் நோக்கி ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மூவ் பண்ணி நான் வந்து 110 வைக்கிறேன், எனக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும் வர்றது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கா, அது வந்து அப்படியே ஃபுல் பண்ணுங்கள், புரியுதுங்களா. ஸ்டார்ட் அப்படின்றது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் பண்ணிங்கனாக்கா அந்த இடத்துல இருக்கலாம், அப்படியே வந்து அந்த இடத்துல அது எப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக அது ஃபில் ஆகுதோ, இப்போ பார்த்தீங்கன்னா 100 வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கோம். ஸோ இதில் இன்னொரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணோம், அது வந்து அந்த எல்லோ விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரிப்ஸ் ஒன்று, அது வந்து அதுக்கும் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா இந்த வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதில் இருக்க பாருங்கள் ப்ரொசீஜரல் அப்படின்னு இருக்கா, அதில் போயிட்டு லாஸ்ட்டில் போனீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு கவுண்ட் அப்படின்னு இருக்கா, அதில் வந்து 2.2 வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்னசாக இருந்தால் தான், இது பெருசாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ 2.2 இல்லை 3 இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க, இல்லை வித் அது வந்து என்ன பண்ண போகிறோம்னா 0.69 கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா, 0.69 இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஆங்கிள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா 45 அப்படியே இருக்கட்டும். பேஸ் வந்து என்ன பண்ணோம், அதை வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேங்க, பேஸ் வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணிக்கோங்க, அதே போல் லாஸ்ட்டுக்கு போயிருங்க,
அதாவது உங்களோட லிரிக்ஸோட லாஸ்ட்டுக்கு போய்ட்டு இன்னொரு கே எனிமேஷன் ஆட் பண்ணி இந்த பேஸ் அப்படின்னு இருக்கா அதில் வந்து 1.70 வச்சுக்கோங்க. 1.70 வச்சா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப ஸ்பீடாக ஓட்டம் போயிடுச்சுன்னா அதோட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிச்சுங்க. என்னோடய லிரிக்ஸ்க்கு இந்த டைமிங் அதாவது என்னோடய சாங்க்கு வந்து இது செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் இதை நான் வச்சுருக்கேன். இந்த கலர் வந்து எல்லோ கலர் வைங்க, அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அந்த இதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்மூத்திங் அப்படின்னு இருக்கா அது வந்து என்ன பண்ண போகிறோம்னா 0.50 அதாவது ஃபுல் அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இது வந்து எல்லோ கலராக இருக்கிறது மூவ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் அந்த எஃபெக்ட்டு, இது வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ சாரி நான் இதில் வந்து பேஸ் அப்படின்றதுல வந்து எஃபெக்ட்ஸ் அந்த கீ ஃப்ரேமே ஆட் பண்ணுங்கன்னு நான் வந்து வேறு எதுலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் 0 இருக்கணும், அந்த அங்கே போகும்போது 0.71 இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது வந்து மூவ் ஆகும், அந்த எல்லோ கலர் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தவே தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த எஃபெக்ட் முடிஞ்சது, அவ்வளோதான். இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இதில் ஒரு ப்ளர் எஃபெக்ட் சொன்னீங்க, அதாவது இந்த ஃப்ளவர் வீடியோ, இது ஆட் பண்ணிவிட்டு மேலே த்ரீயாக கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு இதை மூவ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா வீடியோ பேக்கில் இருக்கிறது தெரியுது. ஸோ இதை ஜூம் பண்ணிவிட்டு, ஸோ இந்த லாஸ்ட் இப்படிட்டு வந்து வச்சுட்டு, இப்போ வந்து சாரி கீ அனிமேஷன் ஆட் பண்ணிட்டேன் தெரியாமல். ஸோ பிளெண்டிங் போங்க, பிளெண்டிங் போயிட்டு லைட் அண்ட் போனீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் லைட் அண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுவே கொடுத்துருங்க. அப்படி லைட் அண்ட் அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்கு பாருங்க, சரி இதுதான் நான் வந்து ப்ரவியில் யூஸ் பண்ணியிருப்பேன், இதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் பட்டு இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இப்போ யூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் அங்கே ஆட் பண்ணி பார்த்தாங்க ஒரு கலரு, அந்த கலர் வந்து பாருங்கள் இதில் இந்த தெரியும், அந்த ஃப்ளவரில் தெரிது பாருங்கள், அந்த ரோஸ் கலர் மாதிரி. ஸோ அதுக்காக தான் அந்த எஃபெக்ட் வந்து நான் அந்த இடத்துல ஆட் பண்ணேன். பார்க்கவே செம்மையாக இருக்கும் லிரிக்ஸோட. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஒழுங்காக தெரியலனா பார்டர் அண்ட் ஷேடோ போய்ட்டு ஷேடோவில் போய்ட்டு ஷேடோ ஆன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஷேடோனு இருக்கிறது வந்து அப்படியே நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க, நல்லா பார்க்க அழகாக இருக்கும், அது வந்து தனியாக தெரியும் நல்லா பார்க்குறதுக்கே. ஸோ இது மாதிரி பண்ணி முடிச்சுட்டு உங்களோட லிரிக்ஸ் அதாவது உங்களோட லோகோவை மேலே வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள், நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ வந்து பார்க்குறதுக்கே. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு வந்து நான் ஸ்டார்டிங்கில் ப்ளர் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணிடுவேன், அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ப்ளர் அப்படின்னு இருக்கா அதில் போய் டேரக்ஷன் ப்ளர் அப்படின்னு ஒன்று இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளரில் வந்துட்டு அந்த இப்போ வந்து இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இந்த சைடு வர்ற மாதிரி. ஸோ இங்கே ஒரு லைன் இருக்கு பாருங்கள், அந்த லைனுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கா அது அதில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு க்ளீ அனிமேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதாவது ஒரு 0.20 அந்த மாதிரி வர இடத்துல இதை வந்து கிளியர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து அங்கேருந்து வர்றப்ப இப்படி வந்துட்டு தான் அந்த லிரிக்ஸ் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணுவோம். அந்த இது முன்னாடி ப்ளர் ஆட் பண்ணால் அதே இடத்துல இன்னொன்று, இப்போ இது ஃபுல்லாக ஜூம் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது மேலேருந்து கீழே வந்து அப்படியே இதாகிடும். ஸோ லாஸ்ட் ஸ்கிப் பண்ண பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.